வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. நம்மளுடைய வேஸ்ட் பேப்பர் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் வரும். இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்தி நடந்ததுதான் பெரிய மிகப்பெரிய விசேஷம். தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்க தேர்தல் நடந்தது. எப்போதுமே இயக்குநர் சங்க தேர்தல் பரபரப்பெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க. அது பாட்டுக்கு ஏதோ ஓரமா நடக்கும், ஜெயிச்சுட்டு வருவோம், அப்படியே இருப்போம். கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு வட்டமாக அப்படிதான் வந்து வெற்றி அடைஞ்சிட்டே வந்தாங்க. அதுக்கு முன்னாடி விக்ரமன் பீரியடு, அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி பீரியடு, எல்லாமே வந்து ஒரு ஒருத்தர் நிற்கிறான்னா எதிர்த்து நிற்க கூட ஆள் இல்லாமலாம் ஜெயிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பிரமாதமாக நடக்கும். ஆனால் இந்த தரம் அப்படி இல்லை. ஆர்கே செல்வமணி தலைவராக போட்டியிட்டார். அவருக்கு ஆப்போசிட்டாக திரு பாக்யராஜ் அவர்கள் நின்றார். பொதுச் செயலாளராக வந்து ஆர் வி உதயகுமார் நின்னார். பொதுச் செயலராக ஆர் பார்த்திபன் நின்னார். அடுத்தது பொருளாளராக பேரரசு நின்னார். பேரரசுக்கு ஆப்போசிட்டாக வெங்கட் பிரபு நின்னார். துணைத் தலைவராக திரு மாதேஷ் அவர்களும் எழில் அவர்களும் போட்டியின்றி தேர்வாயிட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் நின்றுந்தா, நானும் ஒரு அபிமரியாவோ ரெண்டு பேரும் நின்றுந்தா கொஞ்சம் அதுவும் போட்டி நிறந்திருக்கும். ஆனால் நாங்கள் வந்து ஒரு தலைமையின் சொல் கீழே தான் நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம். யார் இப்போ செல்வமணி என்ன சொல்கிறாரோ அதுதான் எங்களுக்கு வேற வாக்கு. அதை மாதிரி நிற்கிறதுனால நாங்கள் நிற்கலை, அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அதர் தென் தட், நம்ம 12 இசி மெம்பர் எல்லாருமே கலந்து கட்டி நின்னோம். இந்த பக்கம் மனோஜ்குமார், நான், ரவி மாரியா, எல்லாமே இப்போ கொஞ்சம் நிறைய இயக்குநர்கள், நிறைய வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் நின்னோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இணைச் செயலாளரில் ஏகம்பவானன், லிங்குசாமி, முருகதாஸ், சுந்தர்சி. இதை தாண்டி என்ன வேணும்? அதனால் அதாவது ஓப்பனிங் வந்து கவுண்டிங் என்ன ஆரம்பித்ததுலேருந்தே அலை வீசுது அப்படின்னு தான் சொல்லலாம். புது வசந்த மணி என்ற டைட்டிலில் விக்ரமன் வச்ச பேர் அந்த டைட்டிலு, அந்த டைட்டிலே இது வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெறுறோம். எப்போதுமே குழந்து கட்டி இங்கே அங்கே மாறி மாறி கொஞ்சம் இருக்கும். ஆனால் இந்த தரம் அப்படி இல்லைங்க. புது வசந்த மணியில் போட்டியிட்ட அனைத்து நபர்களும் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டினாங்க. அது என்னன்னா அந்த ஒற்றுமை, அந்த ஒற்றுமை, அந்த ஒரு செல்வமணி தலைமையின் கீழ் நடக்கிறது, அது ஒற்றுமை. சரிங்க, இந்த ஒற்றுமையெல்லாம் சரி, என்ன காரணம் என்ன? நிறைய பேர் நிறைய குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. அந்த வந்து அந்த குற்றச்சாட்டுகள் காரணம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா, இப்போ உதாரணத்துக்கு கொரோனா காலங்களில் செல்வமணி ஒரு பதிவு போட்டிருந்தார். என்ன பதிவு போட்டிருந்தார்? அவங்கவுங்களுக்கு வாழ்க்கை எதுவோ இருக்கும், ஆனால் சினிமா தொழிலாளர்களை நினைத்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்க வாழ்வாதாரம் ஸ்திதலம் அடைந்து கிடக்கு. அதனால் தங்களாலான பொருளுதவி, நடிகர்களோடு இயக்குநர்களோ யாராக இருந்தாலும் கொஞ்சம் கொடுத்து உதவும்படி கேட்டுக்கூடிய ஒரு சின்ன பதிவு. அது எல்லார் மனசுலையும் ஈரமாக பதிஞ்சு, முதல்ல நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 25,000 ரூபாய்க்கு அரிசி மூட்டை அனுப்பினேன். அதுக்கு பிறகு வரிசையாக எல்லாரும் அனுப்பினாங்க. பார்த்தாங்கன்னா ரஜினிகாந்த் வரைக்கும் எல்லாருமே கொடுத்தாங்க. அந்த கொடுத்த விஷயத்தை அப்படியே வந்து பகிர்ந்து கொடுத்தார். இன்க்ளூடிங் மணிரத்னம், பூமிகா ட்ரஸ்ட்டு, சூர்யா அவர்கள், அத்தனை பேரும் காசு கொடுத்து எல்லாருமே பகிர்ந்து 24 சங்கத்துக்கும் பிரித்து கொடுக்குற, 23 சங்கம்தான், ஆனால் டைரக்டர் யூனியனும் சேர்த்து அங்கேயும் கொடுத்து ரொம்ப, ஈவன் சின்னத்திரை சங்கத்துக்கு கூட எல்லாரும் உதவி பண்ணாங்க. அது வந்து அந்த கஷ்டமான காலங்களில் ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக அரிசி இதெல்லாம் கொடுக்கறது, 1,500 ரூபா மளிகை சாமான் மாதம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. அது இது வந்து சென்டிமெண்டலாகவே ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கல்யாணம் ஆகி என்றுக்கான ஒரு நாள் டைரக்டர் ஆயிர மாட்டோமா, நம்ம வாழ்க்கை மேலே போட்டு வந்துட மாட்டோமான்னு கனவோடையே வாழ்கிற அத்தனை பேருக்கும் வீட்டில் இருக்கிற பொருளாதார கஷ்டம் வந்து பல பேர் ஊருக்கே போயிட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கங்க அவளுக்கு வாழ்வாதாரம் ஏது? யாரும் கிடையாது, உறவு இல்லை, சொந்தம் இல்லை, கட்டின மனைவி இருக்காங்க, 2 குழந்தைங்க 3 குழந்தைகள்லாம் வச்சுட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க. அத்தனை பேருக்கும் உணவுங்கிறது ஒரு பெரிய விஷயமா, அந்த விஷயத்தில் பண்ணது. அதுக்கடுத்தது கல்லூரி சீட்டு வாங்கி கொடுக்கறது, அடுத்தது வந்து ஸ்கூல் சீட்டு, எல்லாமே விக்ரம் சார் ஆரம்பித்து வச்சார். அதோடைய கண்டினியூஸ்னால் செல்வமணியும் ஆர்வி உதயக்குமா, அந்த கொரோனா காலகட்டத்தில்
எத்தனை பேர் உயிருக்கு, எத்தனை பேர் குடும்பத்துக்கு விளக்கு ஏற்றி வச்சாருன்னு அவங்க சொல்லும்போது கேட்டாதான் நம்மளுக்கு ரொம்ப இருக்குது. நாங்களே சொன்னதை செய், அதாவது செஞ்சதை சொல்லக்கூடாதுன்னுவாங்க. நாங்கள் செஞ்சதை சொல்லவே தயாராக இல்லை. ஆனால் அது வந்து எந்த இடத்துலையும் நாங்கள் அதை பண்ணோம் இது பண்ணோம் நாங்கள் சொல்லவே இல்லை. யாரும் தவாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு செல்வமணி. நம்ம வந்து செஞ்சதை சொல்ல ஆர்வி உதயகுமார் அப்படி தான் சொன்னார். பேரரசு அவர்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் சிகரம்னு ஒரு ஹால் இருக்குது, அந்த ஹாலில் மதியம் நேரத்துக்கு சாப்பாடுங்க. எங்கே வந்த பணத்தை, அந்த பணத்தெல்லாம் அப்படியே சமையல் ஏற்பாடு பண்ணி, அந்த சமையல் மேற்பார்வை பண்ணி அத்தனை நாள், கிட்டத்தட்ட 1.5 வருஷம் சாப்பாடு அவங்களுக்கு. தைரியமாக காலையில் சாப்பிட்லான்னு பரவாயில்ல, ஆனால் அந்த சாப்பாடு மதியம் காலையில் 12:30 வந்துடும். 12:30 3 மணி வரைக்கும் நேரடியாக இருந்து கொடுக்குற சாப்பாடு அவங்க தான் சாப்பிட்டது போக, தான் குடும்பம் சாப்பிட்டது போக மிச்சம் உள்ள சாப்பாடை நைட்டுக்கு வச்சு சாப்பிட்டுட்டு மறுநாள் 12 மணிக்காக காத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நடந்தது. இதுதான் அவன் வந்து இந்த வெற்றிக்கான காரணம், அடிப்படை காரணம்னு எங்களுக்கு தோணுச்சு. நாங்கள் வந்து இப்போ அதாவது மீண்டும் ஒரு பொருளாதாரத்தை பெருக்கணும், அதுவானிக அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. செல்வமணி ஏற்கனவே எல்லாருக்கும் ஒரு வீடு வாங்கி தரணும்னு ஆசையோடு இருக்கார். ஒரு சின்ன ஒரு 400 அடியில் ஒரு 1 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு வாங்கி கட்டி கொடுக்கணும் அப்படின்லாம் நினச்சிட்ருக்காரு. அவருடைய எண்ணம் போன தடவை வந்து இந்த கொரோனாங்கிற விஷயத்தில் சில போன கவனத்தை செதறனால அது வந்து கொஞ்சம் கவனச்சிதறல் இல்லை, செய்ய முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. அது மாதிரி தீபாவளி பொங்கல் அதுக்கெல்லாம் அவங்க அள்ளி கொடுத்தது எல்லாருக்கும். நான்லாம் போய் அங்கே நின்று என் பிறந்த வீட்டு சீதனம் சொல்லி நான் வாங்கிட்டு வந்தேன், அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. அப்போ வெற்றி கிடைக்காமல் என்ன கிடைக்கும், அமோக வெற்றி, வெற்றி அதுதான். எனக்கு வந்து பாக்யராஜுக்கு ஒரு வேண்டுகோள், தயவுசெய்து நீங்கள் எங்களை எதிரியாக பார்க்காதீங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே உங்கள் படங்களை பார்த்து, உங்கள் படங்களை பார்த்து வளர்ந்தவங்க. நீங்கள் குறிப்பிடுற முருகதாஸ் கூட நேற்றுக்கு ஒரு பதிவு சொன்னான், அதெல்லாம் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான பதிவு. எங்கள் அம்மா மடியில் உட்காந்துட்டு நான் உங்கள் படத்தை பார்த்து வளர்ந்தவன்னு சொன்னான். எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணாமல் அவன் இருந்ததே இல்லை, அந்த அளவுக்கு முருகதாஸ் உங்கள் மேலே பாசமும் பிரிய வச்சுருக்கார். ஒரு குற்றச்சாட்டு சொல்லி, ஏதோ ஒரு குற்றச்சாட்டு நடந்தது, அதோடு விட்டுட்டு எல்லாரையும் அரவணைச்சு போங்க சார், நாங்களும் அரவணைக்க தயாராக இருக்கோம். அங்கே இருக்கிற பசங்களும் எல்லா ஈசி மெம்பர்ஸ்லேருந்து எல்லாருமே நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னா ஃப்ரெண்ட்ஸ். என்ன ரெண்டு ரோல் இந்த பக்கமும் இந்த பக்கமும் நீங்கள் நிற்கிறமே தவிர எல்லாம் ஒன்று கொண்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, ஏன்ப்பா ரெண்டு பேரும் எதிரியாக நின்றுட்டு என்னப்பா இப்படி சிரித்து பேசுகிற, தேர்தல் அதிகாரியே கேட்குற அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் சிரிப்பும் குதூகலமாகவும் இருந்தது. எங்களுக்கு அந்த நாளை மறக்க முடியாது. வெங்கட்பிரபு சொன்ன மாதிரி, ஐயோ வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நம்மளை எல்லாரையும் சேர்க்குற மாதிரி ஏதானு ஒரு நிகழ்ச்சி இருந்தால் நல்லதே அப்படின்னு சொன்னார். வெங்கட்பிரபுலேருந்து லவ்லியான அத்தனை பேரும், பார்த்திபன் சார்லேருந்து அத்தனை பேர், பாண்டியராஜன் அத்தனை பேரும் வந்து மனசுக்கு நெருக்கமானவங்க. கண்டிப்பாக எல்லாத்தையும் நெருக்கி எல்லாரையும் அரவணைச்சு கண்டிப்பாக கூட்டு போவார் செல்வமணி. அதுக்கான எல்லா முயற்சியும் செய்வாருங்கிற நம்பிக்கையோடு இந்த வெற்றி பாரத ராஜா எங்கள் பக்கம் இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது, எங்கள் மனசு நிறைஞ்சு இருக்கிறாரு. அந்த பாரத ராஜா காலடியில் இந்த வெற்றியை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.